வீட்ல 25 வருஷமா வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நன்றியில நாய் உழைப்புல மாடு இதெல்லாம் எங்க முதலாளி எனக்கு கொடுத்த பட்டம் ஐயா அந்த நன்றிக்கும் உழைப்புக்கும் அவர்கிட்ட நான் கேட்ட பரிசு என் ஒரே மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் முதல்ல என்னவோ தர்றேன்னு தாங்க சொன்னாரு கடைசி நேரத்துல கைய பிடிச்சிட்டாருங்க நான் கெஞ்சினேன் கதறினேன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருங்க ஐயா என் மகனுடைய கல்யாணத்தை எப்படியாவது நடத்திய ஆளுங்கிற முடிவுக்கு வந்தேன் திருட வந்தாங்க அதை நீ நேர்த்தே செய்திருக்கணும் ஏய்யா இன்னைக்கு நாங்க திருட போறோம் அப்படியா ரொம்ப நல்லதா போச்சுங்க என்ன சொல்ற ஐயா
என் பையன் கல்யாணத்துக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருங்க, அது போதுங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம எல்லாத்தையும் நானே கொள்ளையடிச்சு கொண்டாந்து உங்க காலடியில வச்சிடுறேங்க. அது எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு இல்லைங்க, உள்ள இரும்பு பெட்டி எங்க இருக்கு, அதோட சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தாங்க நல்லா தெரியும். இதையெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வேட்டையை போயிருக்கிறாங்க. ஐயா திரும்பி வந்துட்டாருன்னா அது ஆபத்து இல்லைங்களா? நான் போய் கொள்ளையடிச்சாலும் அவர் திரும்பி வந்துட்டா கூட நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்க முடியுங்களே, அதுக்காக தாங்க சொன்னேன். ஜானி, கிழவன் சொல்றது நியாயமா தான் படுது. நீ நேர்மையா நடந்துகிட்டா மூணு பங்குல ஒரு பங்கு உனக்கு. அந்த வார்த்தை மட்டும் மறுபடி சொல்லாதீங்கய்யா. ஆமா, நம்பனவங்களுக்காக உசுரையும் கொடுப்பாயா இந்த கந்தசாமி, அத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க புரிஞ்சு போறீங்க. ஆமா, ஜானி அவன் வந்ததுக்கு அப்புறம் மூணு பங்க இல்ல, ரெண்டே ரெண்டு பங்கு தான். பாலு, தெரிஞ்ச இடத்துல திருட இவ்வளவு நேரமா? அதே சந்தேகம்தான் எனக்கு. கணவர் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டான். வாங்க காட்டுறேன், இந்த பக்கம் தான் போனா. நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு, நம்மளே மோசம் பண்ணிட்டான் அந்த நம்பிக்கை துரோகி. புறப்பட பிடிச்சிடலாம். போனது பிடிக்கிறதுக்காக இருக்கிறத விட்டுறதாடா. வேலையை பார்த்தா போதும், வந்த வேலையை மறந்துடுவேன். வர போறோம். வாங்க அம்மா. அப்ப ரெண்டு பேரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க கந்தசாமி. அன்பர்களே, இன்னும் சில நாடுகளில் ஓட்டப்பந்தயம் தொடங்கவிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு சார்ந்த பரஜாதி நாய்கள் இந்த ஓட்ட பந்தயத்தில் பங்கு கொள்கின்றன. பந்தயத்தில் வெற்றி பெறும் நாயின் சொந்தக்காரருக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படும். நம்பர் 1 சீசர், உரிமையாளர் ரோஜி. நம்பர் 2 அசோக், உரிமையாளர் ராபகதூர் ராமசாமி. நம்பர் 3 ராஜா, உரிமையாளர் ரங்கபாஷ்யம். நம்பர் 4 தீபன், உரிமையாளர் ராமராஜ். நம்பர் 5 ராணி, உரிமையாளர் தாயம்மாள். நம்பர் 6 மணி, உரிமையாளர் தனபால். நம்பர் 7 ராமு, உரிமையாளர் பாபு. கோயில்களோட நாயங்களோட இந்த குருவிகாரையும் ஓட போகுதா? ஆசை பார்த்தியாடா இந்த ஆடு மேய்க்கிற பயிருக்கு? பந்தயம் தொடங்குகிறது. Thank you.
Thank you.